வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் இன்னைக்கு டே August 23rd, டைம் இப்போ 9:38. பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கிரீன் கலர் கேண்டில். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். எவ்ரிடே இந்த மாதிரி இந்த சார்ட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரி கால் வந்திருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆகல, அது எப்படி கால் ஜென்ரேட் ஆச்சு, ஜென்ரேட்டான கால் எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் மார்னிங் மார்க்கெட்டில் கிடைக்கிற கால்ஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜென்ரலாக இப்போ ஒரு 2 days பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 40,000 பிரேக் அவுட் பண்ணணும்னு ஒரு 2 days பேக் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஒரு 2 நாளாக கண்டினியூஸாக ஒரு ஃபாலில் டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சாக தெரியுது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஒரு 9:30 அப்புறம் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்மேஷன், அதில் நமக்கு அப்போசைட் பிரேக் அவுட் ஆனதில் பைக்காலாக சேஞ்ச் ஆச்சு. பைக்கால் பார்த்தீங்கன்னா 38,393 வந்துச்சு. இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 489 இருக்குது. 94 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் இப்போயே வந்து ஒரு 90 பாயிண்ட் கிட்ட ரீச் கொடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 90% டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போவே ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்த இந்த ஒரு 2 மினிட்ஸ் கேப்லேயே ஸோ மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போயிட்டு டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜெனரேட் ஆன கால் 4 நிமிஷத்தில் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மொமெண்டம் ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஒரு 10 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆன கால் செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட். ஸோ அது பாருங்கள் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது இங்கே தான் ஒரு 9:38. அதில் ஒரு 4 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட். அதுக்கப்புறம் மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். இது பேங்க் நிஃப்டி 38,500 கால் ஆப்ஷன். ஸோ இது மந்த் அண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த மந்த் அண்ட் எக்ஸ்பிரி ஆக போகுது. கமிங் வீக் தேர்ஸ்டே நாளைக்கு எக்ஸ்பிரி ஆக போகுது, நாளை கழிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 215 பை பண்ணலான்னு பை கால் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸில் பாருங்கள் நமக்கு வந்து 260 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. 264.55 பார்த்தீங்க அப்படின்னா 4 மினிட்ஸில் ஆப்ஷனில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு 315 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கு, 100 பாயிண்ட் மொமெண்டம். மீன்வைல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அதுவும் இது பார்த்தீங்கன்னா 38,500 கால் ஆப்ஷன், ஒரு அவுட் ஆஃப் த மணி தான். ஏன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆன 390, நம்ம 500 ஷோ பண்ணுறோம். ஒரு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு ஆப்ஷனில் ஒரு கால் ஜெனரேட் ஆனது, நல்ல ஒரு மொமெண்டம் இருந்ததுனால நமக்கு 50 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் 4 மினிட்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூஷனில் ஒரு 100 பாயிண்ட் மொமெண்டம் செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்ச இன்னைக்கு ஒரு கால் பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.